ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு முறையும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் நாம் சில அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே வரோம். அதோடு கூட கரண்டாக நடந்துகிட்ருக்கிற வேதாகமத்தோடு ஒத்துப்போகிற விஷயங்களை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அநேகர் நீங்களும் அதை பார்க்குறீங்க, தொடர்ந்து கவனிங்க. இன்னும் நாம் வருகைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை மிக துல்லியமாய் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள் காட்டி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் அதிக காரியங்களை இந்த நேற்று வரை மூலமாக கொண்டு வர நாங்கள் பிரயாசப்படுகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சி கொள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாட்டி ஏஐ டெக்னாலஜியை பற்றி சில விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம். அது எப்படி அந்த இயக்குறவரையே அது எப்படி கொலை பண்ணுச்சு விர்ச்சுவலி நம்ம பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. போன தடவை நம்ம சொல்லியிருந்தோம் இது அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு போகப்போது ஒரு நாள் இது கடவுளாக மாறும் அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசன்ட் டேஸாக ஒரு மிக முக்கியமான சம்பவம் ரொம்ப வைரலாக போச்சு, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஜெர்மனியில் ஒரு சர்ச்சில் ஏஐ மெசேஜ் கொடுத்துருக்குது, அதாவது ஏஐ டெக்னாலஜி மூலமாக மெசேஜ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி மெசேஜ் அப்படிங்கிறது வந்து மாற்று, எதுக்கு மாற்று, பரிசுத்த ஆவியானவருக்கு மாற்றாக அது தன் வேலையை செய்ய தொடங்கியிருக்கு. நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டீங்க, அது கொஞ்சம் டீப்பாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் புரியும். அதாவது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சபையில் ஆவியானவர் தான் பேசணும், ஆவியில் நிறைஞ்சு பேசணும். இப்போ நம்ம ஆவியானவருக்கு சபையில் இடம் கொடுக்காமல் போய் பல நாட்கள் ஆச்சு, பல சபைகளில் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போது இந்த ஆவியானவருக்கு பதிலாக மெசேஜ் கொடுக்குற அந்த வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்குற பொறுப்பை ஏஐ டெக்னாலஜி எடுத்திருக்கு. இப்போது பொதுவாக நம்ம என்ன செய்வோம், ஊழியக்காரங்க காத்திருப்பாங்க, காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி தேவன் அவர்களுக்கு சொல்கிறத கொண்டு வந்து சபைக்கு கொடுப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதனால தான் சபையில் ரட்சிப்பு நடக்குது, சபையில் வந்துட்டு மாற்றங்கள் வருது, பின்மாற்றம் அடைகிறவங்க திருப்பி உணர்வடைகிறாங்க, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களை மாறுறாங்க. இதெல்லாம் ஆவியானவர் செய்கிறது. இப்போ அந்த இடத்த ஏஐ டெக்னாலஜி எடுத்துக்கிச்சு. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு வசனத்தை நீங்கள் அந்த இடத்துல சொல்லிட்டா போதும். ஒரு உதாரணத்துக்கு 23:1 ஏஐ டெக்னாலஜி உங்களுக்கு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். 3 பாயிண்ட் வேணும்னா 3 கொடுத்துரும், 4 பாயிண்ட் வேணால் 4 கொடுத்துரும். இதில் பெரிய விசேஷம், 2 பேரபல் ஆட் பண்ணணும்னா அதை ஆட் பண்ணி கொடுத்துரும், 2 ஸ்டோரிஸ் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி கொடுத்துரும், எந்த அதுக்கு சூட்டபுளான சாங் இருக்கான்னு கேட்டால் அதை ஆட் பண்ணி கொடுத்துரும். எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுக்குது. இப்போது ஆல்டர்னேட்டாக மெசேஜ் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அதாவது ஒரு காலகட்டத்தில் தேவன் சபையில் ஊழியக்காரர் வழியாக பேசி கொண்டிருந்தார். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அப்படி தான் வசனம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தூதனுடைய இடத்த இந்த ஏஐ டெக்னாலஜி எடுத்துருச்சு. இப்போ ஏஐ டெக்னாலஜியே மெசேஜ் கொடுக்குது. ஒவ்வொரு வாரமும் ஒரு மெசேஜ் கொடுக்கும், ஒரே வசனத்திலிருந்து ஒரு வருஷம் கூட அது மெசேஜ் கொடுக்கும், அவ்வளவு டேட்டாஸ் அதில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அது நியூ மெசேஜஸை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சரியம் தெரியுமா, அந்த சர்ச்சுக்கு 300 பேர் போயிருக்கிறாங்க. ஒரு உண்மையாக தேவனுடைய மனுஷன் சபையை நடத்துகிறாரு, அந்த சபைக்கு ஜனங்க போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் ஏஐ டெக்னாலஜியை பார்க்குறதுக்கு ஜனங்க போயிருக்கிறாங்க. ஏறக்குறைய 300 பேர் இந்த ஏஐ டெக்னாலஜியில் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஸோ இது அடுத்த மாற்றாக, அதாவது ஊழியக்காரன் ஸ்தானத்துக்கு அது வந்துருச்சு, சபையில் பேசுகிற இடத்துக்கு அது வந்துருச்சு. இன்னும் சீக்கிரத்தில் நீங்கள் அடுத்த நீங்கள் கவனிப்பீங்க வரும். என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் அதை வணங்குகிற இடத்துக்கு வரும். இப்போது ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சிலை வணங்குறவங்க இருக்கிறாங்க இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் சிலைக்கு பதிலாக இந்த சிலை வந்துடும், அல்லது மற்ற மதத்தினுடைய சிலைக்கு பதிலாக இந்த சிலை வந்துடும். ஒருவேளை சிலை வழிபாடு இல்லாதவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் இந்த ஏஐ டெக்னாலஜியே பேச தொடங்கும். அதாவது யூதர்களுடைய ஜபாலயங்கள் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இடங்களில் அங்கே இருக்கிற குருமார்கள் ரபிமார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கு பதிலாக இந்த ஏஐயே செய்தி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அதுவும் ரெடி ஆகிடுச்சு, ஜனங்களும் கேட்க தொடங்கிட்டாங்க, எக்ஸைட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, வசனம் இருக்குது, ஆனால் எமோஷ்னலாக என்னால் அதோட டச் ஆக முடியலன்றார். இதுதான் நம்ம சோலோட பேசுறது. ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி ஊழியக்காரன் இடத்துக்கு வந்துருச்சு, இனி அடுத்து அது தேவன் இடத்துக்கு வரணும். ரொம்ப தூரத்தில் இல்லை, கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது.